எட்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட வார்த்தைகளும் கொண்ட ஒரு பெரிய செய்யுள். தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றில் அறிவு. எத்தனையோ பொய்கள், எத்தனையோ சூட்சமங்கள், ஆனால் முதல் முறையா ஒரு மனிதனால சொல்லப்பட்டு கடவுளால எழுதப்பட்ட ஒரு புராணம் இது. தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றில் அறிவு. உலகின் தொன்மையான இதிகாசங்கள்ல இதுவும் ஒன்று. உலக வரலாற்றிலேயே நீளமான செய்யுள் கொண்ட ஒரு புராணம். 74,000 மேற்பட்ட வரிகளும் 800,000 மேற்பட்ட வார்த்தைகளும் கொண்ட ஒரு பெரிய செய்யுள். பொதுவா எல்லா கவிதையாக இருக்கட்டும், இல்லை ஒரு கதையாக இருக்கட்டும், இல்லை ஒரு புராணமாக இருக்கட்டும், ராமாயணம் உட்பட எல்லாத்தையுமே கடவுள் அருளால் மனிதர்கள் எழுதினதாக தான் வரலாறு சொல்லியிருக்கு. ஆனால் முதல் முறையாக ஒரு மனிதனால் சொல்லப்பட்டு கடவுளால் எழுதப்பட்ட ஒரு புராணம் இது. கிட்டத்தட்ட 200 மேற்பட்ட முக்கிய கதாபாத்திரங்கள் கொண்ட ஒரு படைப்பு. இறைவனையும் மனிதர்களையும் சரிசமமாக வச்ச ஒரு பிரம்மாண்டம். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு கதை, ஒவ்வொரு கருத்து, ஒவ்வொரு திறமை, ஒவ்வொரு சிறப்புன்னு ரொம்ப தனித்தனியாக நிறுத்தி நிதானமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு கதை அமைப்பு. எதை பற்றி பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? இந்த மகாபாரதத்தினுடைய கதையில பங்கு பெற்ற வியாசர் அப்படிங்கிறவராலேயே எழுதப்பட்ட இந்த மகாபாரதம் முதல் முறையா பாரதம் தான் அழைக்கப்பட்டது. அதற்கப்புறமா வந்தவங்க அதை மெருகேற்றி இன்னும் சில கருத்துக்கள் சேர்த்து இப்போ அது மகாபாரதம்னு அழைக்கப்படுது. நம்ம எல்லாருக்குமே மகாபாரதம்ங்கிற ஒரு விஷயம், வெறும் மகாபாரத போர் மட்டும்தான் அதிகமாக பேசப்பட்டிருக்கு. கதாபாத்திரங்கள் கூட அர்ஜுனர், பீமர், கர்ணன், பாஞ்சாலி, துரியோதனன், சகுனி, கிருஷ்ணர், இந்த மாதிரி வெகு சில கதாபாத்திரங்கள் தான் பேசவும் பட்டிருக்கு. ஆனால் அதை தாண்டி இந்த மகாபாரதம்ங்கிற கதை எங்கே தொடங்குச்சு? ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுலேருந்து ஆரம்பிச்சு ஒரு நிறைய சோகங்கள் உள்ள வந்து நிறைய திருப்பு முனைகள் ஏற்பட்டு ஒரு பெரிய போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்பவும் ஒரு சுபமான சந்தோஷமான நிகழ்வோட முடிகிறது தான் ஒரு புராணத்தின் ஒரு கதையினுடைய வழிமுறை. ஆனால் அதை தாண்டி போர் கூட முடியாமல் போர் பாதிலேயே நின்னதுக்கு அப்புறம் இதிகாசம் முடிஞ்சது இந்த மகாபாரதம் மட்டும்தான். இந்த கதை சாந்தனுங்கிற இரு மன்னரும் கங்கையாரும் திருமணம் செஞ்சுக்கிறதுலேருந்து ஆரம்பிக்குது. அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை தான் பீஷ்மர். இந்த பீஷ்மர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பிதாமகர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த பீஷ்மர் ஏன் பிதாமகர்னு சொல்கிறோம்? தன்னுடைய தந்தை ஆசைப்பட்ட பொண்ணுக்காக அந்த பொண்ணை மனம் பெண் கேட்க சென்று அந்த சூழ்நிலையில் தன்னுடைய இல்லற வாழ்க்கையை துறந்து கடைசி வரைக்கும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சவர் பீஷ்மர். அதற்கப்புறமா அவருடைய சகோதரர்கள் உடைய வாரிசுகள் தான் இந்த பாண்டுவும் விதுரரும் திருதராஷ்டிரரும். பாண்டு நம்மளுக்கு சகஜமாக தெரியும், பாண்டவர்களுடைய தந்தை. திருதராஷ்டிரர் கௌரவர்களுடைய தந்தை. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் யாருக்குமே கிடைக்காத ஒரு வரம் பெற்ற குந்தி குழந்தைத்தனமாக ஒரு விஷயத்தை பரிசோதனை செஞ்சு திருமணத்திற்கு முன்னே பிறக்கிற குழந்தை கர்ணன். அதற்கப்புறமா அவர் பாண்டுவை திருமணம் செஞ்சால் கூட பாண்டுவுக்கு இருக்கிற சாபத்தால் பாண்டுக்கிட்ட குழந்தை ஈன்றெடுக்க முடியாத குந்தி. ஒவ்வொரு கடவுள்களுக்கும் ஒவ்வொரு குழந்தை ஈன்றெடுக்கிறாங்க. தர்மதேவனுக்காக தர்மனையும், வாயு தேவனுக்கு பீமனையும், இந்திரனுக்கு அர்ஜுனனையும். நம்ம ஏற்கனவே தெரியும் சூரியனுக்கு தான் கர்ணனும் பிறந்திருக்கார். ஸோ இந்த கதை ஒரு பக்கம் இருக்கு.
ஏதோ ஒரு ஜாதகம் ஒரு பெண்ணோட வாழ்க்கை எப்படிலாம் மாத்துது. காந்தாரியினுடைய ஜாதகத்துல இரண்டு கணவர்கள் அப்படின்னு சொன்னதுக்காக ஒரு ஆட்டை முதல்ல திருமணம் செஞ்சு அந்த ஆட்டை வெட்டி ரெண்டாவதா திருதராஷ்டருக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க காந்தாரியர். இந்த விஷயம் திருமணத்துக்கு அப்புறம்தான் திருதராஷ்டனுடைய சித்தப்பா பெரியப்பா முறையான பீஷ்மருக்கு தெரிய வருது. இந்த ரகசியம் வெளியே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக காந்தாரியனுடைய குடும்பம் சகுனி, சகுனியினுடைய தந்தை, சகுனியினுடைய தாய் இவங்களா சிறைபிடிச்சு வைக்கிறாரு. இவங்க எல்லாருக்குமே உணவு ரொம்ப கம்மியா அளிக்கப்பட்டு பசியில சாகணுங்கிற நிலைமை வரும்போது எல்லாருடைய சாப்பாட்டையும் சகுனிக்கு கொடுத்து சகுனியினுடைய பழி வாங்கும் படலமா மகாபாரதம் இன்னொரு பக்கம் சொல்லப்படும். தொலைஞ்ச குழந்தைய ஏதோ ஒரு வகையில திரும்பி கிடைச்சா கூட நம்ம கிட்ட வராம சாகிற வரைக்கும் அந்த குழந்தைய அன்பா என் குழந்தைன்னு சொல்ல முடியாத குந்தி கர்ணனுடைய ஏக்கம் இன்னொரு பக்கம் இருக்கு. தான் சாப்பிட்டே தட்டுல கூட எச்சில் அப்படின்னு சாப்பிடாம அடுத்த வாய் இன்னொரு தட்டுல இருந்து எடுத்து சாப்பிட்ற அந்த அளவுக்கு சிறந்த பண்புகளை கொண்ட துரியோதனன் தன்னுடைய நண்பனை தன்னுடைய மனைவியினுடைய அந்த புறம் வரைக்கும் அனுமதிச்சு தன்னுடைய நண்பன் தட்டுல இருந்து எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு அந்யூன்யமா பழகி தன்னுடைய நண்பனுக்காக என்ன வேணா செய்யலாம்னு நினைச்ச துரியோதனின் கதை ஒன்று. இதை தாண்டி எத்தனையோ சொல்லப்படாத காதல்கள், பீஷ்மருக்கு அவர் மறுத்த காதல்னாலதான் அவருடைய மரணம் ஏற்பட்டது, எத்தனையோ பொய்கள், எத்தனையோ சூட்சமங்கள், கிருஷ்ண பரமாத்மாவின் எத்தனையோ சூழ்ச்சிகள், சகாதேவன் இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஜாதகங்களை கொடுத்ததே இவர் தான். தன்னுடைய தந்தை மூலமா கிடைக்கிற ஒரு வரத்தை சரியா பயன்படுத்திக்கிட்ட ஒரே பாண்டவர்ல ஒருவர் தான் சகாதேவன். அவருக்கு கிடைச்ச வரம் தான் எதிர்காலத்தை சரியா கணிக்கிறது. அதுலேயும் ஒரு பிழை இருந்ததா வரலாறு சொல்லுது. அப்போ இந்த கதை சாந்தனு கங்கையினுடைய திருமணத்தில் ஆரம்பித்து சுபமில் முடிக்காமல் மகாபாரத போரில் கர்ணனுடைய மரணத்தோடையே இந்த மகாபாரத போர் முடியுது. கர்ணன் இறந்ததுக்கு அப்புறமா ஒரு கூட்டமே வந்து அவரை அங்கீகரிக்கிறாங்க கிருஷ்ண பரமாத்மா உட்பட. ஸோ குந்தி தேவி ஒரு பக்கம் என்னுடைய மகன் அப்படின்னு அங்கீகரிக்கும் போது பாண்டவர்களுக்கு இந்த அதிர்ச்சியிலிருந்து மீள்றதுக்குள்ள இன்னொரு பெண் அதே மாதிரி அழுகிறாங்க தர்ம தேவதை. தர்மத்திற்காக உலகத்தில் இருந்த ஒரே ஜீவனும் இறந்ததுச்சு. கர்ணன் மற்றவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு செஞ்ச நிறைய காரணங்களால் அவருக்கு வந்த சாபத்தினால அவர் மரணம் அடைகிறாரு. ஸோ உலக நீதி என்ன சொல்லுது, வரலாறு என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த மகாபாரத போரில் கர்ணன் இறந்ததுக்கு அப்புறமா தர்மம்னு ஒன்று அழிஞ்சதாகவும் அதுக்கப்புறம் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கலியுகம் தொடங்கினதாகவும் வரலாறுகள் சொல்லுது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல இந்த மகாபாரதங்கிற கதை நிறைவேறும். இதை தாண்டி இந்த மகாபாரதத்திலேயே நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கு. ஒரு சில கதாபாத்திரங்கள் சாந்தனு, கங்கை, சத்யவதி, விசித்திரவீரியன், பீஷ்மர், திருதராஷ்டர், பாண்டு, வியாசர், விதுரர், குந்தி, காந்தாரி, அர்ஜுனர், தர்மன், நகுலன், சகாதேவன், பீமன், பாஞ்சாலி, துரியோதனன், துச்சாதனன், அம்பை, அம்பிகா, அம்பாலிகா, அபிமன்யு, ஏகலைவன், இன்னும் பல கதாபாத்திரங்கள் இங்கே முக்கியமாக இடம் பெற்று இதில் ரொம்ப சிறப்பான தருணங்களாக இருக்கட்டும், ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்களாக இருக்கட்டும் வரும் காலங்களில் பேசலாம். இதிகாச கதைகளுடன் மணிவண்ணன்.